ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வேற மாதிரி தரமான ஒரு கேம் பார்க்க போகிறோம். பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா ஒரு சம்ம கேமுங்க. இந்த கேம் எப்படி இருக்கு நான் ப்ளே பண்ணி பார்க்கறதுக்காண்டி ஆல்ரெடி நான் ப்ளே பண்ணிட்டேன். அதனால தான் பஸ்ஸு இந்த லட்சணத்தில் இருக்குது. ரொம்பவே அடி வாங்கியிருக்கல. 67% தான் குட்டாக இருக்குது அண்ட் ரிப்பேர் பண்ணணும். இது ரிப்பேர் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பல 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 பலன் பல பலன் இருக்கா செம்மையாகிடுவாங்க. ரிப்பேர் பண்ணவும் நம்ம பஸ் வந்து 100% குட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கணும், அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் வந்து நம்மளுக்கு ஃபேஸ்புக் மூலமா கூகுள் பே மூலமா கனெக்ட் பண்ணலாம். மேலே வந்து நம்ம நேம் வந்து நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பார்ப்போம், செட்டிங் தான் பார்ப்போம். அங்கே ரைட் சைடு வந்து செட்டிங்கை கிளிக் பண்ணலாம். செட்டிங்கை கிளிக் பண்ணால் என்ன வருது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரீ மோடுங்கிறது இருக்குது, அது வந்து நான் எப்படி ப்ளே பண்ணுறேங்கிற அப்படி காமிக்கிறேன். செட்டிங்கை கிளிக் பண்ணலாம். செட்டிங் கிளிக் பண்ணால் என்ன வரும் கேட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங் வேற மாதிரி இருக்குங்க. நான் எதிர்பார்த்த செட்டிங்லாம் ஸ்டேரிங் வேணுமா, லாண்ட்ரைட் வேணுமா, இல்லை ரைட் சைட் லெஃப்ட் சைட் பொசிஷன் வேணுமா, அண்ட் ஸ்டேர் பொசிஷன் வந்து ரைட் சைட் வேணுமா லெஃப்ட் சைட் வேணுமா, ஸ்டேர் விசிபிலிட்டி எப்படி கேட்டிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து ஃபுல்லாக நம்மளே மேனுவலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷேடோஸ் எப்படி வேணும், எஃப்யூஎஸ் கவுண்டர் எப்படி வேணும், ரோட் ரிஃப்ளெக்ஷன் எப்படி வேணுங்கிறது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த செட்டிங் நீயே வச்சுக்கோப்பா அப்படி தூக்கி தர மாதிரி தாங்க இருக்குது. அண்ட் சவுண்ட்ஸை பாருங்கள், சவுண்ட்ஸ் வந்து சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர்ஸ் வந்து டிபேச்சர் தான், உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வச்சுருங்க, டே நைட்லாம் எப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுருங்க அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேப்ஸ், இந்த மேப்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் ஃபுல்லாக தான் நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய மேப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணி கேம் ப்ளே வீடியோவை போகலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த ஃப்ரீ மோட் எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃப்ரீ மோட் நம்ம கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தாங்க வரும். நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டேன், இப்போ நான் ரீசார்ட் கொடுக்குறேன். ரீசார்ட் கொடுத்துட்டு இந்த ஃப்ரீ மோடுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மேப்லாம் இருக்கா, அந்த மேப்பில் வந்து நம்ம எங்கே வேணால் போகலாங்க. அதாவது மேப் வந்து எண்டுக்கு வந்தாலும் அடுத்து லோட் பண்ணி நமக்கு திரும்பவும் நமக்கு ஒரு புது மேப்பை கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு கோன் கொடுத்துருக்கேன், அதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை, ஆனால் நம்ம ஊர் சுற்றலாம் அவ்வளோதான். பஸ் எடுத்து வச்சுட்டு இந்த டைரக்ஷன் இங்கே இருப்போங்க இங்கே இருப்போங்கன்னு காமிப்பாங்க, ஆனால் நமக்கு இது மூலிமா நமக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் கிடைக்காது. பாருங்கள் லெஃப்ட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப் பட்டன் இருக்கா, அது கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் நம்மளும் எல்லாருக்கும் வர்றது தான் இந்த மாதிரி தான் பேக் செட்டிங் அண்ட் சேவன் எக்ஸிட் கேட்பாங்க. அண்ட் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐ சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஹைட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா கிரான் இருக்குது, இந்த கிரான் வந்து நமக்கு ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் 20 RPM கொடுக்கலாம் இப்போதைக்கு வேணால். அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே லைட்ஸ் அதுவும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கராஜிக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா லைட்டுங்க, அது லைட் வந்து நான் உள்ளாக போய்ட்டு அவங்க காமிக்கிறேன். அப்புறம் லைட்ஸ் எல்லாம் பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மூணு விதமான ஹார்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அந்த தேர்ட் ஹார்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹார்ன், செகண்ட் ஹார்ன், தேர்ட் ஹார்ன் இப்படி கொடுத்துருக்காங்களா. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைட் இண்டிகேட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேரிங் தான். ஸ்டேரிங்கை நம்ம லெஃப்ட் சைடும் கஸ்டமைஸ் பண்ணலாம், ரைட் சைடும் வச்சுக்கலாம், அந்த இஷ்டப்படி தான். அண்ட் அந்த சைட் ரைட் சைட் பார்த்திங்கன்னா கீழே ஸ்டேரிங் சாரி ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவல்ஸ் எடுக்கிற மாதிரி அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம பஸ்ஸை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. ஆனால் வரும்போதே அதை ஆஃப் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் வரும்போதே ஆன் பண்ணி தான் கொடுக்குறாங்க, தேவைப்பட்ட நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து ஹேண்ட் பிரேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு ரைட் சைடில் வந்து வைப்பர் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நான் உள்ளே அவங்க ஃப்ரெண்ட் வியூ போயிட்டு காமிக்கிறேன். அதுக்கு ரைட் சைடு என்னென்னு கேட்டிங்கன்னா டோர் தாங்க. இந்த டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டோர் ஓப்பன் ஆகுது, நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அதாவது பேசஞ்சர்ஸ் ஏற்றுறதுக்கு தான். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பாஸ் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து கேமரா ஆங்கிள், 4 விதமான கேமரா ஆங்கிள் இருக்குது. ரைட் சைடில் பாருங்கள் டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சா, அந்த வைப்பரை போட்டுட்டேன். கீழே பாஸ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதா அந்த ஃபோட்டோ சிம்பிள் கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட் வியூவில் வேறு மாதிரி இருக்குது. இப்போ பஸ்ஸை நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணி பார்க்கலாமா. மூவ் பண்ணால் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கா, செம்ம ஸ்மூத்தாக போதுங்க. அண்ட் ரியல்லையாக நம்ம பல்ஸ் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இப்போ நான் ஒரு டேனிங் பண்ணுற மாதிரி இருக்கேன், இந்த டேனிங்கெல்லாம் பஸ் எப்படி கவுறும் பார்த்தீங்கன்னா, செக்அப்ஸில் வச்சு அந்த மாதிரி கவுருதுங்க. வேறு மாதிரி நிஜமாகவே ஒரு ரியலான பஸ் ஓட்டுற ஃபீல் கொடுக்குது. இதே நம்ம அந்த ஸ்டேரிங் வச்சு ஆக்சிலேட்டர் வச்சு ரியலாக ப்ளே பண்ணால் வேறு மாதிரி இருக்கும்ல, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஒரு தரமான கேமாக தாங்க இருக்குது. இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்களா இல்லைங்கிறத மறக்காமல் காமிச்சுங்க. அண்ட் இந்த கேம் வந்து டவுன்லோட்ஸில் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் ரேட்டிங் தரமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 4.3 or 5 தான் நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் மறக்காமல் காமிச்சுங்க. அண்ட் டவுன்லோட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக போயிருக்கு. ரிவ்யூஸ் செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துருக்கு. இந்த கேமில் வந்து சில மோட்ஸும் இருக்குது. அந்த மோட்ஸ் எப்படிங்கிறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் எந்த பஸ் சிமுலேட்டர் கேம் ப்ளே பண்ணுறீங்களா இல்லைங்கிறத மறக்காமல் காமிச்சுங்க. இது அண்ட் இதில் கொடுத்துருக்க வியூஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குட்டாக இருக்குங்க. அதாவது ரொம்பவே மொக்கையாகவும் பார்க்க அனிமேஷன் தெரியாமல் வேற மாதிரி இருக்குது. நிஜமே ஒரு ரியலான பஸ் ஓட்டுற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கேமோட கேமரா ஆங்கிள் வந்து அவங்க 4 விதமான கேமரா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெஸ்ட்டு வந்து உலக உட்காந்து ஓட்டுறது தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கேமில் என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸை பார்க் பண்ணிக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பஸ்ஸையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அது கொஞ்சம் ஆர்பி பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை தான். ஆனால் பஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணால் ட்ரைவரை சேஞ்ச் பண்ணலாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
இந்த கேமரா அங்கெல்லாம் வச்சு நம்ம பஸ்ஸு எங்கேயும் முட்டுதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பஸ்ஸை வந்து நான் பார்க் பண்ணிட்டு சேவ் கொடுத்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஓகே, பஸ்ஸை வந்து நம்ம பார்க் பண்ணியாச்சு. இப்போ சேவன் எக்ஸிட் கொடுத்து சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். கரண்ட் மோட் பாருங்கள், இந்த கரண்ட் மோட் மூலமாக தான் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கரண்ட் மோட் ப்ளே பண்ணால் தான் நமக்கு இந்த ஆர்பி பாயிண்ட்ஸுங்கிறது நமக்கு அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம பெல் மெராக்லேருந்து ஜகர்டாக் போகிறாந்தா பேசஞ்சர் எத்தனை எத்தனைங்கிறது நம்மளுக்கு அந்த ஸ்டாப்லாம் தெரியும். ஆனால் நமக்கு எவ்வளோ பழம் டேர்னிங் பொட்டன்ஷியல் வந்து 44 ஆர்பி, அது 44 புள்ளி 64 தான் இவ்வளோ நம்மளுக்கு அந்த ஆர்பி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்மள்கிட்ட வந்து 110 தான் இருக்குது. இதை ப்ளே பண்ணுற மூலமா நமக்கு 44 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நம்ம கோ கொடுத்து இதை நம்ம ப்ளே பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பெல் மெராக்லேருந்து பேண்டாங் போகிறாந்தா 79 ஆர்பி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது ரொம்ப லாங் இல்லைங்க, இந்த ஸ்டாப் போயிட்டு இந்த ஸ்டாப் ஒரு ரெண்டு ஸ்டாப் தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. அங்கே போய் பேசஞ்சர் நம்ம இறக்கி விட்டால் நமக்கு இவ்வளோ கிடைக்கும். நான் கீழே பார்த்தீங்கன்னா டூர் பேக்கேஜ் தாங்க. டூர் பேக்கேஜ் நம்ம கொடைக்கானல் ஊட்டி போகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது, இந்தோனேஷியா பஸ் இல்லை. அதனால தான் இப்போ இதில் வந்து நம்ம டூர் பேக்கேஜும் போகலாம். இந்த டூர் மோட் நம்ம போகிறது மூலயமா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவே ஆர்பி ஏன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மோட் தாங்க. இந்த மல்டிப்ளேயரில் ஃபஸ்ட் நம்ம என்ட்ரு ஆகிறதா இருந்தாலும் 40 ஆர்பி கொடுக்கணும். இந்த 40 ஆர்பி கொடுத்தா நீங்களோ நானோ எல்லாருமே நம்ம வந்து ஒரே ஒரு மேப்பில் நம்ம ப்ளே பண்ண முடியும். நீங்கள் ஒரு பஸ் ஓட்டுவீங்க, நான் ஒரு பஸ் ஓட்டுவேன், தரமாக இருக்கும் சம்பவம் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளேயரும் ப்ளே பண்ணலாம் ஒரு சீக்கிரத்தில். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கராஜி தாங்க. இந்த கராஜியில் வந்து நம்ம பஸ் கெல்த் வந்து 98 இருக்குது, ரிப்பேர் பண்ண முடியாது இப்போதைக்கு. அண்ட் அதுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹார்னு சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி சீட்லேருந்து எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா மியூசிக். மியூசிக் வந்து நம்ம ஃபைல் உள்ள எந்த மியூசிக் வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்போ பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிட்டு போகலாம். ரஜினி பாட்டோ விஜய் பாட்டோ யார் பாட்டு வேணால் நம்ம போட்டுக்கிட்டு பஸ்ஸை ஜாலியாக ஓட்டு போய்கிட்டே இருக்கலாம், எங்கே வேணால் போகலாம். அண்ட் இதில் வந்து எக்கச்சக்கமான மேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மேப்ஸ் நம்ம இன்ஸ்டாலும் பண்ணலாம். ஒரு தரமான ஆஃப் ரோட்லேயும் நம்ம பஸ்ஸை ட்ரைவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பஸ்ஸை நம்ம பை பண்ணலாங்க. இது ஒரு பஸ்ஸா, இந்த ஒரு பஸ் இருக்குது, இதே நம்ம வாங்கிக்கலாம். இந்த பஸ் வாங்குறதா எவ்வளோ கேட்டிருக்காங்க? அப்போ 1250 ஆர்பி. கரிமடை ஃபுல்லாக முடிச்சு தான் வரும்போலையே. ஆ, செம்மையாக இருக்குங்க இந்த பஸ்ஸு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பஸ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் இந்த பஸ் நல்லா இருந்துச்சுல. டிரான்ஸ்பரண்ட் பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க, அதை நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிரைவரும் பை பண்ணலாங்க. அது கீழே பார்க்கலாமா? 4 டிரைவர் தான் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்கலையா? ஓகே, இப்போ இந்த 4 டிரைவரில் எந்த டிரைவர் வேணால் நம்ம பை பண்ணிக்கலாம். பை பண்ணுறதுனால அதுக்கு நம்ம ஆர்பி கொடுக்கணும். அதுக்கு கீழே கேட்டிங்கன்னா மோட் தாங்க. இந்த மோட் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் மறக்காம காமெண்ட்ஸில். நான் கண்டிப்பாக அந்த மோட்ஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறேங்கிறது நான் வீடியோ போகிறேன். ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியா கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம என்னென்ன அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம காமிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா லீட் போடுங்க, நம்ம அச்சீவ்மெண்ட்லாம் முடிச்சு நம்ம எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத அவங்க காமிப்பாங்க. இவ்வளோ தாங்க இந்த கேமு. இந்த கேம் வந்து இன்னும் நான் பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரிவ்யூ பண்ணுறேன் தான். நம்மளுக்கு கண்டிப்பாக 16 மினிட்ஸ் கிடைத்தப்படம். நான் அதை ஒரு பாதியாக குறைச்சி 8 மினிட்ஸில் இந்த ரிவ்யூ நான் முடிச்சிருக்கேன். இந்த கேம் ஒரு தரமான கேமாக தாங்க இருக்குது, குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் மேப்ஸ் வந்து ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் அவங்க பெரிய மேப் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் மேப் கொஞ்சம் பெருசு தான். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த 46 கரண்ட் மோட்டில் வந்து 46 கிளிக் பண்ணிக்கல, கிளிக் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பக்கம் சின்ன இடமாக தெரியுது. ஆனால் அதை ப்ளே பண்ணி பார்த்தா தாங்க தெரியுது எவ்வளோ தூரம்னு அந்த கரண்ட் மோடு. இப்போ அந்த 46 தான் கொடுக்குறாங்க ஆர்பி. ஆனால் அது போகிற தூரம் வந்து எப்படியும் ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ தூரம் கூட்டு போகிறாங்க. இந்த ஒரு ஸ்டாப்பில் ஏற்றுறோம்னா 40 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த பேசஞ்சர் நம்ம இறக்கி விடுற மாதிரி இருக்குது. ஏறும்போது ஒரு ஊரே ஏறுது. 30-40 பேர் ஏறுறாங்க, சின்ன பசங்கள்லேருந்து வயசான பாட்டி வரைக்கும் அவ்வளோ பேரும் ஏறுறாங்க. ஏறிட்டு கரெக்டாக இறங்கிறாங்க. அண்ணன் வண்டி அங்கிட்டு முட்டை மணி கொஞ்சம் கத்துறாங்க பயந்துக்கிட்டு. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஃபன்னாக தாங்க இருக்குது இந்த கேமு. இந்த கேமோட கேம் ப்ளே வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். கரீன் மோட் எப்படி ப்ளே பண்ணுறேங்கிற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த பஸ் சிமுலேட்டர் இண்டோனேஷியா கேம் ப்ளே பண்ணுறீங்களா இல்லையாங்கிறதே, நீங்கள் எந்த பஸ் சிமுலேட்டர் கேம் ப்ளே பண்ணுறீங்கிறதே மறக்காமல் காமெண்ட்ஸில் காமிங்க. வேறு எந்த கேம் பற்றி வீடியோ வேணுங்கிறதே அண்ட் வேறு எந்த கேமை நம்ம ஃபுல் ரிவ்யூ பண்ணுவோங்கிறதே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. டடப்பா பை, சி யூ. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டடப்பா பை, சி யூ.